cinema, tarot, coffee. Cinema, tarot, coffee. Stars on the smile, life on the style, shoot and chat, meet and date. Cinema, tarot, coffee. இளமையா இருக்கவங்க யாரும் அவங்களை வயசான மாதிரி காட்டிக்கணும்னு ஆசைப்படுறது கிடையாது. ஆனா ஒரு சில வயசானவங்களை தங்களை துள்ளி குதிக்கும் கால மாதிரி காட்டிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா நம்மளுடைய பவர்ஸ்டார் டாக்டர் ஸ்ரீனிவாசன். டாக்டர் அப்புறம்தான் நான் ஆக்டர். இதுதான் என்னுடைய ஃபேக்டர். வயிறு நிறைய தொப்பையோட, வாய் நிறைய பல்லோட, மனசு நிறைய நம்பிக்கையோட நம்ம பவர்ஸ்டார் சினிமா காலத்தில் குதிச்சிருக்காரு. குல குலையா முந்திரிக்கா, பவர் ஸ்டார் அடிச்சா நீ கத்திரிக்கா கத்திரிக்கா. பவர் ஸ்டார் சொந்த செலவில் சூனியம் பண்ணிப்பார், சாரி விளம்பரம் பண்ணிப்பார். அதாவது அவரோட சொந்த படமான லத்திகா பெரம்பூரில் இருக்க மகாலட்சுமி தியேட்டரில் 100 நாள் ஓடிட்டு இருக்கு. பெரம்பூரில் மகாலட்சுமி தியேட்டர் எங்கன்னு யோசிக்கிறீங்களா? இருக்குங்க. அங்கே பஸ் ஓடுது, ஆடு ஓடுது, மாடு ஓடுது, அவர் படமும் ஓடுது. எல்லாருக்கும் வணக்கம். டுடே இஸ் த ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப். இன்னைக்கு நம்ம பவர் ஸ்டாரோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாளில் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூவை நம்ம பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். வாங்க போகலாம். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி தான் என் லைஃப்பில் ஒரு ஹாப்பியஸ்டான டே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இன்டர்வியூ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், நீங்கள் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் லத்திகா 150 டேஸ் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியாக இருக்கக்கூடிய மிஸ்டர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் நம்ம கூட இருக்காரு, தி பவர் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு. வணக்கம். சில விஷயங்களை பார்த்தோன்னே நமக்கு யாரு என்ன எப்படி அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு குட்டி பசங்க ரெண்டு பேரும் திரும்பிக்கிட்டு ஜட்டியோட பிப்பி ஊதுனா அது ஜெமினி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி போஸ்டரில் கருப்பு கண்ணாடி பெரிய தொப்பையோட நம்மளை பார்த்து பளிச்சுன்னு சிரிச்சா அது கட்டாயமா பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் தான். விஜய் டிவி நேயர்களுக்கும் விஜய் டிவி நிறுவனத்துக்கும் லத்திகா பிலிம் சார நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள. இப்ப பவர் ஸ்டாருடைய அடுத்த படங்களை பத்தி பேசுவோம். அதாவது நல்ல படக்கத்தை அதை வச்சிருவோம். அடுத்த ரெண்டு படத்துல 3 ஹீரோயின் நடிக்கிறாங்க. அவருடைய படத்தை பாக்குறதுக்காக மக்கள் அப்படி ஆவலை துடிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? போய் அங்கங்க சிரிக்கிறது ஒரு விஷயம், படம் முழுக்க விழுந்து விழுந்து சிரிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் நம்ம பவர் ஸ்டாரால தான் முடியும். சார், லத்திகா படம் 150 டேஸ் கிரேட் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி, உங்களுடைய முதல் படம், அதுவும் நீங்க டைரக்ட் பண்ண ஒரு இது. அண்ட் இந்த படத்தோட வெற்றி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து நாங்க பட்ட கஷ்டத்துக்கு கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்துல கதை ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. அண்ட் லத்திகா அப்படின்ற அந்த பேர் வந்து எப்படி நீங்க வச்சீங்க? லத்திகா வந்து என்னுடைய குழந்தை பேரு. நாங்க பல பேர் செலக்ட் பண்ண அதுல ஒண்ணுமே அமையல. சரி, குழந்தை பேர் வைக்கலாம்னு பார்த்தோம். வச்சோம்னா ரொம்ப பேருக்கே பவர்ஃபுல்லா படம் போயிட்டு இருக்கு. உங்க ஃபேமிலியில வேற யார் பேராவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்கீங்க? இல்ல இல்ல, பண்ணல. குழந்தை பேர் அப்பா வச்சு சக்சஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வச்சு. நம்மளுடைய பவர் ஸ்டாரை பார்த்து நம்ம அல்டிமேட் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார், சூப்ரீம் ஸ்டார் எல்லாமே ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்காங்க. ஏன்னா ராணா திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் என் படத்தையும் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பவர் ஸ்டார். பவர் ஸ்டார், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கான்ட்ரிபியூஷன், உங்களோட பேருடைய ரெண்டு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணி MABL சீனு MABL இது மாதிரி இது வைக்கிறீங்க, அது பின்னாடி ஏதாவது? சோ சட், இதுவரை யாரும் அட்வொகேட்டை பத்தி எடுத்தது இல்லை. சரி, புதுமையா இருக்குமே சொல்லி சீனு MABL. இன்னொரு ஸ்டோரி வந்து சீனு கொலை வழக்கு. இந்த வருஷத்துக்கு ரெண்டு படம் நான் கொடுக்கலான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் மன்னவனும் படைத்தலைவன் தேசிய நெடுஞ்சார். அதாவது எப்போதுமே வந்து படத்துல தான் வந்து பஞ்ச் டயலாக்ஸ் வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர்லேயே ஃபர்ஸ்ட் முறையாக வந்து பஞ்ச் டயலாக் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. லத்திகா 150வது நாள், தன்னம்பிக்கைக்கு கிடைத்த தரமான வெற்றி. கண்டிப்பா. இது வந்து இதை பத்தி ஒரு விஷயம் சொல்லுங்க. இது வந்து என்னுடைய ரசிகர்கள்லாம் சேர்ந்து அந்த மாதிரி பண்றாங்க. எனக்கு மட்டும் ரசிகர்களே தமிழ்நாட்டில் இப்போ குறைஞ்சி 500,000 பேர் ரெடியா இருக்கிறாங்க. 500,000 பேர் ரெடியா இருக்கிறாங்க. நீங்க கொடுத்த பல இன்டர்வியூல நான் படிச்சு பார்த்தேன். அண்ட் இதுல வந்து யாருமே எந்த ஒரு நடிகருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. அவங்களோட ரசிகர்களுக்கு வந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இலவசமா அந்த மலிவு விலையில வந்து மருத்துவ திட்டம் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தம்பி போங்க, தம்பி
ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. சில பேர் சொல்றாங்க நான் செய்யறதில்ல. சரி, நம்மளால முடிஞ்ச வரை, ஏன்னா எனக்கு ஒரு ரெண்டு ஆஸ்பத்திரி இப்போ இருக்கு. எங்கள் தாயார் பேரில் ஆனந்தி ஆஸ்பத்திரியும் குழந்தை பேரில் லத்திக்கா ஆஸ்பத்திரியும் வச்சிருக்கிறேன். அதனால் நம்மளால முடிஞ்சு நம்மளை நம்பி இருக்கிற நம்ம ரசிகர்களுக்கு ஏதாவது செய்யணும். ஏன்னா மற்றது ஏதாவது பொருள் அதெல்லாம் கொடுத்தாலும் நிரந்தரமாக இருக்காது. மருத்துவ செய்யும் போது கன்செஷன் ரேட்டில் செய்யலாம். அதாவது இப்போ நார்மலாக ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம 200-500 வாங்கினா அதில் ஒரு 100 வாங்கலாம். எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவங்களுக்கு பண்ணி நமக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ரசிகர்களுக்கு உதவி பண்ணுங்கிற ஒரு எண்ணம். உங்களோட முதல் படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாராக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. ஸோ இது வந்து மக்கள் உங்களுக்கு வந்து யார் இதை உங்களுக்கு வச்சாங்க? மானசீக என்னுடைய சகோதரன் சொல்கிறதா, இல்லை தலைவர்னு சொல்கிறதா, இல்லை நண்பர் சொல்கிறதா தெரியல. அந்த அளவுக்கு நான் அவர் மேலே அவர் என் மேலே எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள் தான் இந்த பவர் ஸ்டார் பட்டத்தை கொடுத்தாரு. அது கொடுத்ததுலேருந்து உண்மையிலே பவர் மேலே பவர் தான் போயிட்டுருக்கு. ராசி இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா காசும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சினிமா வட்டாரத்தில் வந்து நீங்கள் ஒரு நடமாடும் ஏடிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது செய்யணும் மனசு இருந்தாலே கடவுள் எந்த ரூபத்திலே யாருக்காவது பணம் கொடுப்பாரு. கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை, எப்போ பார்த்தாலும் விளையாடுத்தான். உங்களுடைய அடுத்த படம், ஏதாவது ஒரு படம் இன்னும் டெரராக லத்திகாவோட டெரராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த சமயத்தில் குறிப்பிட்டு சொல்ல, ஆனந்தத்துலன்னு சொல்லலாம். அது எங்களுடைய 2வது தயாரிப்பு. அந்த படம் எல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ திரையில் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. அதில் வந்து இதில் வந்து லத்திகாவில் எப்படி கதாநாயகனான அறிமுகம் மாறும், அதில் வந்து கொடூரமான வில்லன் அறிமுகம் மாறும். அந்த படம் அது வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அந்த படத்தை நாங்கள் தீபாவளிக்குள்ளே ரிலீஸ் பண்ணலான்ருக்கோம். அது வந்து மிகப்பெரிய செலவில் நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். ஃபாரின் மாப்பிள்ளை சைடில் நிற்கிற இது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் ஹீரோட ஃப்ரெண்டு, இது மாதிரி இருந்துட்டு தான் வந்து ஹீரோ ஆவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹீரோவாக இருந்துட்டு வில்லன் ஆகுறீங்க, இதுக்கு உங்களோட தைரியத்தை நான் பாராட்டணும். அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது? மனிதனால் முடியாத ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்குது. அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட திறமையை நம்ம மக்கள் முன்னால் வெளிப்படுத்தணும். நாயனாகவும் நடிக்க முடியும், வில்லனாக நடிக்க முடியுங்கிற ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணுங்கிற ஒரு இதுக்காக வெறி வேற ஒன்றும் இல்லை. அடங்கப்பா, கொடூரமான வில்லன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன எந்த அளவுக்கு கொடூரம்? முன்னாடியே சொல்லக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. ஏன்னா என்னென்னு நான் பில்டப் பண்ணால் நல்லா இருக்காது. ரசிகர்களோ மக்களாகி நீங்கள் தான் அந்த படத்தை பார்த்து இது எந்த அளவுக்கு கொடூரம் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தே அவன். ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு கோடிக்கணக்காக செலவழிச்சிருக்கோம். ஈஸியாக சொல்லிவிட்டு அது படம் அந்தளவுக்கு வெளியே சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் டச் பண்ணாத ஒரு விஷயத்தை இந்த டைட்டிலே பண்ணியிருக்கீங்க, டாம் அண்ட் ஜெரி. அதில் வந்து அதாவது ஆனந்த தொல்லைங்கிறது ஃபஸ்ட்டு படம் லத்திகாங்கிறது என்னுடைய குழந்தை பேர். ஆனந்த தொல்லைங்கிறது என்னுடைய தாயார் பேர் ஆனந்தி. அதனால சரி அவங்க பேரில் ஏதாவது எடுக்கணுமேங்கிறதுக்காக தான் ஆனந்த தொல்லைன்னு சொல்லி எடுத்துருக்குறோம். சார் இப்போ நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்க, இதுதான் ஆனந்த தொல்லை. லத்திகா 150 டேஸ் சக்ஸஸ் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். என்ன மாதிரி, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது போது அந்த படம் மாதிரியாது? இல்லை அது ஏற்கனவே நாங்கள் இப்போ பண்ணி முடிச்சிட்டோம். மதுரையில் இப்போ தான் ஒரு 10 முன்னால் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நாங்கள் ஒரு 5,000-6,000 ரசிகர்கள் வந்திருந்தாங்க. அவ்வளோ பேர்த்துக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்குள்ள மரியாதை என்ன கொடுக்குமா கொடுத்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிட்டோம். மதுரையே கதைகளுக்கு வச்சு அதுக்கு உதாரணமாக இப்போ நம்ம ஆனந்தனுடைய புக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்க நல்லபடியாக. இந்த படத்தில் எடுக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப நாங்கள் உழைச்சிருக்கோம். 20 பாராமல் இந்த படத்தில் ஃபைட் சீனில் எனக்கு ஒரு பெரிய அடியே போட்டிருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதையும் பாராமல் இந்த படத்தில் நாங்கள் முடிக்கணுங்கிற ஒரு வெறியில் தான் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த படம் 200வது நாளை இருந்து அடையும் போது நீங்கள் மதுரையில் வைக்கக்கூடாது, சென்னையில் வச்சிங்கன்னா நாங்கள் எல்லாம் வருவோம். ஏற்கனவே சென்னையில் 50வது ட்ரேட் சென்டரில் வச்சுட்டோம், வச்சு முடிச்சுட்டு தான் இப்போ மதுரையில் வச்சோம். இப்போ இந்த சண்டே கூட சாட்டர்டே கூட கோயம்புத்தூரில் ஃபங்க்ஷன் ரசிகர்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க, ஒரு 5,000 பேர். அந்த ஃபங்க்ஷன் கூட நான் போகிறேன். அந்த மாதிரி உழைப்புக்கு ஏற்ற வெற்றிங்கிறது இந்த மாதிரி நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலம் கிடைச்சிருக்குன்னா அந்த வெற்றி தான் எங்களுக்கு. வேற ஒன்றுமே நாங்கள் பணம் காசுலாம் எதிர்பார்க்கல, லட்சங்களை போட்டிருக்கோம். ஆனால் ஒன்றும் லட்சங்கள் கையில் வரல. லட்சியமாக படத்தை நல்லபடியாக ஓட்டணும், நல்ல மக்களுக்கு கருத்துக்கள் சொல்லணும் தான் நாங்கள் படத்தை எடுக்கிறோம் இல்லையா. மற்றபடி என்னை நம்பி இருக்கிற ஒரு 150-200 குடும்பத்தை நாங்கள் எங்களால் ஒரு படம் எடுத்தால் காப்பாற்ற முடியுங்கிற ஒரு உணர்வு இருக்குது. அவங்களுக்காகவே உண்மையிலே நான் படம் எடுக்கிறேன். வேற ஒன்றும் இதில் வந்து கோடிக்கணக்கு அல்லணுங்கிற அந்த எண்ணமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் டன்னாக இருக்கணும். நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் வந்து ஐயோ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேணாம்.
நம்ம தமிழ்நாட்டோட பவர் ஸ்டார் டாக்டர் சீனிவாசன் சார் இருக்காரு. நீங்க உங்களோட போட்டோ உங்களோட ரெஸ்யூம் எடுத்து வந்தா மட்டும் போதும் இல்லையா சார்? கண்டிப்பா கண்டிப்பா அவரே சொல்லிட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மத்தவங்களுக்கு நீங்க வாய்ப்பு தரீங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் இதை தவிர்த்து பாலிவுட் ஹாலிவுட் சைட்ல இருந்து யாராவது உங்களை அப்ரோச் பண்ணி கேரளால இருந்து கேட்டிருக்கிறாங்க, போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு கதை கேட்கறதுக்கு டைம் இல்லாதனால அவங்களை கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிருக்கேன். கண்டிப்பா திரையுலகங்கிறது ஒரு பெரிய கடல். இந்த கடல்ல வந்து தத்தளிச்சு நீந்தி வரவங்க ஒரு சிலர் பேர் தான், பாதி பேர் கடல்லே காணாமல் போயிடுறாங்க. அந்த ஒரு சிலர் பேர்லேயே தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். திரையுலகம் வந்து உண்மையிலே இது கலைத்தாயங்க வந்து தத்தெடுத்த தாய் வந்து நம்ம சரியான முறையில் சரியானபடி பயன்படுத்தினா உண்மையிலே இந்த தொழில் வந்து ரொம்ப பிரகாசமான தொழில். பவர் ஸ்டார் டாக்டர் சீனிவாசன் ஓகேங்களா, பவர் ஸ்டார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். டாக்டர் நீங்கள் வந்து எந்த வகையான டாக்டர்? நீங்கள் அலோபதியா ஹோமியோபதியா? நான் வந்து டாக்டர்னா அக்குபஞ்சர். சூப்பர் சார். இது வந்து சைனீஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, இது மருந்து மாத்திரை இல்லாமல் நீடில குணப்படுத்துறது. இது வலிக்காது? இல்லை வலி இருக்காது, அதுக்கு தகுந்த நீடில் ரொம்ப மைனூட்டாக இருக்கும். சார் வெளியில் நீங்கள் வந்து போகும்போது உங்களுடைய உங்களோட படத்தை பார்த்த உங்களோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆனந்த தொல்லை என்ன? கேட்கலாம் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்வியை. ஒரு லத்திகா பட ஹீரோ ஆச்சு, ஒரு பவர் ஸ்டார் ஆச்சு, அந்த மாதிரி சொல்லும்போது மனசுக்கு நம்ம படுற கஷ்டங்கள் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. அது இந்த திரையுலகத்தில் ஒன்று தான் அந்த மாதிரியான ஒரு பேரும்போலும் கிடைக்கல. என்ன தான் கோடிக்கணக்காக பிஸ்னஸ் பண்ணாலும் என்ன தான் பெரிய கம்பெனி வச்சுருந்தாலும் அந்த பேரும்போல் இதில் கிடையாது. படைத்தலைவன் அப்படின்னு அந்த படத்தை பற்றி, அந்த படைத்தலைவன் வந்து போலீஸ் சப்ஜெக்ட் முழுக்க முழுக்க. அது நம்ம ஏற்கனவே நம்ம நடிகர் திலம் ஜிவாஜி அனுசன் நடித்த தங்கப்பதக்கம் மாதிரி இந்த படத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும். இதில் வந்து நான் டைரக்டராகவும் என்னுடைய அசிஸ்டண்ட்டாக மாரி மைந்தன் அவர்கள் இந்த படத்தில் இருந்து அறிமுகமாக ரொம்ப பிரமாதமாக கதை வச்சுருக்கிறாரு. இந்த படத்தில் ஃபேராக நாங்கள் இப்போ குஷ்பு பேசிகிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா உங்கள் ரம்யா கிருஷ்ணன் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் பேசிகிட்டு இருக்கோம். டைம் எப்படி கிடைக்கும் அதை வச்சு நாங்கள் அந்த படத்தை எடுக்கலாம். போஸ்டர்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு ஈர்ப்புத்தன்மை உள்ள ஒரு போஸ்டராக இருக்கு, ஒரு மார்க்கமாக இருக்குன்னே சொல்லலாம். பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் காலேஜ் பசங்க வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அடுத்து போஸ்டர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இல்லை இதுக்கு ஒரு டீம்? இல்லை நானே செலக்ட் பண்ணுறதா. இதில் வந்து எங்கள் டிசைனர் வந்து சசியன் சசி ஜெகன் அவர் இருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு 10 ஃபோட்டோ கொண்டு வர சொல்லுவேன், அதில் எது நல்லா இருக்க சொல்லி இந்த மாதிரி பண்ண. ஒரு வெறி அதாவது ஒரு தொழில் இறங்கிட்டா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும், அது வந்து நிரந்தரமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான், எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு. அதனால் ஒரு போஸ்டர் அடித்தாலும் ஒரு படம் எடுத்தாலும் ஒரு பப்ளிசிட்டி பண்ணாலும் மக்கள் மனசில் கவரணும் அப்படிங்கிற எல்லாருமே படம் எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலில் எத்தனையோ பேர் நீந்தி வராங்க, அதில் நீந்துறவங்க தான் நீந்த முடியும். அந்த மாதிரி விளம்பரம் இருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் சரி மக்கள் மனசில் நிற்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு புதுமை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தான் சார். உங்கள் ரசிகர்களோடு சேர்ந்து நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா? உங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏற்கனவே உனக்கு ஒரு கதையில் ஒரு படம் பார்த்துருக்குறேன், மண்டபம் பார்த்துருக்குறேன், அப்புறம் நம்ம லத்திகா பார்த்துருக்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு நாள் என் ரசிகர்கள் வருவாங்க, குறைஞ்ச ஒரு 10,000 பேர் ஒரு தேட்டருக்கு வந்து இருந்து ஒரு 3 மணி நேரம் அவங்க கூட நான் சந்தோஷமாக படம் பார்க்குறது. அது அவங்களும் விரும்புகிறாங்க, நானும் அந்த மாதிரி தான் விரும்புகிறேன். சூப்பர் சார். நான் ரசிகர் இல்லாமல் திரையுலகம் கிடையாது. அதனால் ரசிகர்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு இருக்கோ அந்த அளவுக்கு நானும் அவங்களுக்கு அவங்க தேவைகளுக்கு என்னவோ நான் செஞ்சு இன்னிலிருந்து அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்கோங்க. போகும்போது கண்டிப்பா அவங்க கூட நான் ஒரு போட்டோ எடுத்து கண்டிப்பா. சினிமா காரம் காஃபி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.